எப்படி நம்ம உடம்புக்கு இந்த பவர் கிடைக்குது, ஐ மீன் சக்தி கிடைக்குது. இந்த சக்திக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது மெயினானவர் இந்த குளுக்கோஸ் தான். இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல நாங்கள் சாப்பிட்ற அந்த ஸ்டாச், அதாவது கார்போஹைட்ரேட்டும் இந்த கார்போஹைட்ரேட் அது ரிலேட்டடான இந்த ஃபுட்ஸ் நாங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபுட்ஸில் இருந்து அது டைஜஷன் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கிடைக்கிறது வந்து இந்த குளுக்கோஸ் தான். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த நம்ம செல்ஸில் இருந்து அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரீத் பண்ணுற நேரம் வெளியேந்து வர ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் ரெண்டும் உடம்புல இருக்க செல்ஸில் சேர்த்து ரெண்டும் பேர்ன் ஆகி அதாவது எரிஞ்சு நம்ம உடம்புக்கு ஏடிபி சொல்கிற அந்த சக்தி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏடிபி சக்தியோட அடனோசின் ட்ரை ஃபாஸ்பேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் அதில் ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓடுறவங்களுக்கெல்லாம் இந்த குளுக்கோஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ரன்னர்ஸ் வந்து இந்த குளுக்கோஸ் சாப்பிட்றோன்னா அது ரொம்ப குயிக்காக டைஜஸ் ஆகி அவங்களுக்கு இந்த ஏடிபி சக்தி வந்து உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்மளை இப்படி தான் இந்த சக்தி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். நல்லா தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெடிஸ் டிப்ஸ்.